இன்றைக்கி மெம்பர்ஷிப்பில் நல்ல ஒரு வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கு. கட் நம்பர்ஸை பொறுத்த மட்டும் 21, 26, 71, 76 வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம 3 செட் நம்பர் சொல்லியிருந்தோம், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நமக்கு வராமல் இருந்தது. கண்டிப்பாக பேசியில் இது ட்ரை பண்ணிட மாட்டேங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி சீபோர்டு கட் நம்பர்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு 5 இல்லை 9 வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும், முடிஞ்ச முடிவு ட்ரை பண்ணி பார்க்காதீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு சீபோர்டில் 5, 9 வராமல் இருந்தது. ஃபைனல் கேசிங் பொறுத்த மட்டும் 8, 0, 1 அப்படின்றது நமக்கு சீபோர்டில் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி 1ன்றது இருக்குது. ஏபிஏசிபிசியை பொறுத்த மட்டும் நம்ம பவர் நம்பரில் மிஸ் பண்ணிட்டோம், 0, 1 அப்படின்றத கொடுத்துட்டோம். 51ன்றது கொடுத்தா இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும், ஆனால் மிஸ் பண்ணிட்டுருந்தான் சொல்லணும். நாளைக்கு நான் கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. மோஸ்ட்லி நமக்கு சீபூரில் நல்ல ஒரு வெற்றி தொடர்ந்து கிடச்சிட்ருக்கு, அது நாளைக்கும் தொடரும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய நம்பர்களும் எங்களுடைய நம்பர்களும் மேட்ச் ஆகி வருதான்றதை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கும் எங்களுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணுன்ற விருப்பம் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பேக் இருக்குது அப்படின்றது வரும். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஜாயின் பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்தில் மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க, எப்படி ஜாயின் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஃபைனல் வீடியோவில் மட்டும்தான் நம்ம ட்ரிக்ஸ் எல்லாமே கொடுப்போம், மற்றபடி ஃபைனலான கெஸிங் மட்டும்தான் கொடுப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. போன மாதத்துலேருந்தே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவும் ஒரு டஃப்பான ஒரு நம்பர்கள் தான் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து நமக்கு வந்த எண்களை ரிப்பீட்டடாக ஒரு நாள் வந்துட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் பாக்ஸ் நம்பர்ஸ் நம்ம ஒரு வாரத்தில் ஒரு நம்பர் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருந்தாலே கண்டிப்பாக நமக்கு ஒரு வெற்றி வந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும். உதாரணத்துக்கு 993ன்றது வந்தது, அதுக்கு முன்னாடி 2 நாளையும் பார்த்தா 939ன்றது வந்தது. அதே மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு வாரமும் நமக்கு தொடர்ந்து ஒரு பேட்டர்னில் வரக்கூடிய நம்பர்களே நமக்கு மாறி மாறி வந்துட்டுருக்கு. அதனால் முடிஞ்ச மட்டும் கவனமாக இருந்துக்குவாங்க. ஒரு சில நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகி வந்ததுன்னா நம்ம மறுபடியும் அதே நம்பர்கள்லேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் மோஸ்ட்லி 90% நமக்கு வரக்கூடிய பேட்டர்ன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவும் ஒவ்வொரு நாளும் நமக்கு மாறியும் தான் வந்துட்டுருக்கிறதுனால முடிஞ்ச மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. 9/8/2024 நிர்மல் ஆற்றுக்கான கேசிங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு எப்போ இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நமக்கு மாறும்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு அன்சோல்டு வந்து மாறிச்சுனா தான் நமக்கு பேட்டர்ன் வைஸ் மாறி நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அது மட்டும் நமக்கு டபுள்ஸ் பேட்டர்ன் வருமா இல்லை டைரெக்டான நம்பர்கள் வருமானன்ற ஒரு பெரிய குழப்பம் டெய்லியும் நமக்கு நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் முடிஞ்ச மட்டும் நம்ம கம்மியாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சார்ட் கேசிங் பொறுத்த மட்டும் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நமக்கு எப்படி கணக்கு பண்ணாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான நம்பர்கள் தான் நமக்கு பேட்டர்னில் வந்துட்டுருக்கு. உங்களுடைய கெஸிங் நமக்கு வருதான்றதை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், 939 அப்படின்றதுக்கு மறுநாளே பார்த்திங்கன்னா 993ன்றது வந்திருந்தது. இந்த பேட்டர்லேயே நாளைக்கு நமக்கு 0/38 கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பாக்ஸ் நம்பர்ஸில். அதே மாதிரி நமக்கு 3 டிஜிட் நம்பரை பொறுத்தவங்க பார்த்திங்கன்னா 338/0/38 ரெண்டே நம்பர் தான், 3, 8, 0 இந்த நம்பருக்குள்ளேயே நமக்கு பேட்டர்ன் வைஸ் நமக்கு முடிஞ்சிருக்குது. நாளைக்கு நமக்கு அதே மாதிரி ஒரு ரொட்டேஷன் பேஸில் வரலாம் அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு டபுள்ஸ் பேட்டர்னில் வரும்னு தோணுச்சுன்னா நாளைக்கு டபுள்ஸ் நம்பரில் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி சிங்கிள் டிஜிட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுச்சுன்னா சிங்கிள் டிஜிட்லேருந்து உங்களுடைய நம்பரில் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா 716 இந்த பேட்டர்லேருந்து வந்திருக்கு, 920/716 இந்த பேட்டர்ன்லேருந்து வந்திருக்கு. நாளைக்கு நமக்கு இதே பேட்டர்ன்லேருந்து 1 நமக்கு 954/802 இந்த பேட்டர்ன்லேருந்தோ இல்லை 268/368 இந்த பேட்டர்ன்லேருந்தே நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி 90% பார்த்திங்கன்னா 802ன்றது நமக்கு நல்ல பேட்டர்னாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தோணுது. ஏன்னா மோஸ்ட்லி இந்த பேட்டர்ன்லேருந்து நமக்கு டெய்லி நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிட்ருக்கும். அதே மாதிரி நமக்கு ஒவ்வொரு நாளும் இந்த எண்கள் முக்கியமான எண்களாக அமைகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த பேட்டர்னில் உங்களுக்கு வருதான்றதை நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஒரே மாதிரி பேட்டர்னில் வரதுனால நாங்கள் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்லேருந்து தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் சண்டே சார்ட்லேருந்து, சண்டே சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். நாங்கள் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கிறது 137/452ன்றது. ஏபிஏசிபிசியை பொறுத்த மட்டும் 1, 3, 7, 4, 5, 2 இதுலேருந்து ஏபிஎஸ்சிபிசி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 90% அதிகமாக இருக்கும்ன்றத நம்புகிறோம். ஏன்னா சார்ட் வைஸ் நமக்கு டெய்லியும் நமக்கு ஒரே மாதிரி பேட்டர்னில் வந்துட்டுருக்கு. அதுலேயும் 2 நம்பர்கள் 2, 7ன்றது நமக்கு தொடர்ந்து காட்டுது. அதனால் 2, 7ன்றது மறுபடியும் நமக்கு நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கலான்ற மாதிரி தோணுது. 4, 5, 1, 3 இந்த எண்கள் நமக்கு முக்கியமான எண்கள் அருமை, அதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். உங்களுக்கு இந்த பேட்டர்ன்லேருந்து வருமா அப்படின்றத பாருங்கள். சார்ட் கேசிங் பார்க்குற நண்பர்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரியும் அப்படின்றத நம்புகிறோம்.
4, 5, 2 இது முக்கியமான எண்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய கெஸிங்கில் இந்த பேட்டர்லேருந்து வருதுன்றதை நீங்கள் ஒரு தடவை 2 தடவை பார்த்துட்டு முயற்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நாளைக்கு 90% இதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாங்கள் டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அந்த எண்கள்லேருந்து தான். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா 2, 7 நாங்கள் சொல்லியிருந்தோம், அதாவது ஆல் போர்டில் எண்ணெய் கொண்டு வந்திருக்கோம். மறுபடியும் 2, 7 வருமானம் யோசிக்காதீங்க. 2, 7 நமக்கு போன மாதம் பாதியிலேருந்தே நமக்கு ட்ரெண்டிங் நம்பர்ஸ் தான் வந்துட்டுருக்கு. அது கண்டிப்பாக தொடரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நமக்கு டபுள்ஸ் பேட்டர்ன் பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா 2, 7 அதிகமாக ஃப்ரீக்வெண்டில் வந்த நம்பர்கள். அதே மாதிரி தொடர்ந்து நமக்கு வந்த நம்பர்கள்லேயும் இது தான் இருக்குது. ஒருவேளை நமக்கு அன்சோல்ட் ஆகாமல் நமக்கு டெய்லி வர்ற பட்சத்தில் கண்டிப்பாக 2, 7 நமக்கு ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தான் வர்றதுக்கு 90% வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச முடியும் 2, 7 உங்களுடைய எண்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த எண்கள் முக்கியமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்ன்றது எங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கையாக இருக்குது. உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா 2, 7 எந்த போர்டில் வருதுன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா நாளைக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாங்கள் மோஸ்ட்லி இந்த எண்கள் தான் டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். உங்களுடைய நம்பர்கள் இந்த எண்கள் மேட்ச் ஆகுதான்றதை நீங்கள் ஒரு 2 தடவை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி வரலாம். 2, 7 நாங்கள் டார்கெட் பண்ணக்கூடிய நம்பராக இருக்குது. இதோடு சேர்ந்து வரக்கூடிய நம்பர்கள்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் முக்கியமாக இருக்க தோன்றக்கூடிய நம்பர்கள். ஒருவேளை நாளைக்கு டபுள்ஸ் பேட்டர்னில் வராமல் இருந்ததுன்னா நாளைக்கு கண்டிப்பாக 42, 47 92, 97 74, 74, 79, 79, 79 இந்த எண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏபிஏசி பிசிஐ பொறுத்த மட்டும் நாங்கள் டார்கெட் பண்ணக்கூடிய நம்பர்கள் இதுதான். இந்த எண்கள்லேருந்து உங்களுடைய எண்கள் வருதான்றதை நீங்கள் ஒரு 2 தடவை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் இந்த எண்கள்லேருந்து உங்களுடைய எண்களை தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து 90% நமக்கு வெற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் எங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்கள் பார்த்திங்கன்னா 42, 47, 92, 97 அப்படின்றத கொண்டு வருவோம். இந்த எண்கள் நமக்கு ரொம்ப அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இல்லை உங்களுக்கு 24, 79, 79, 79 அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு மோஸ்ட்லி நமக்கு டபுள்ஸ் பேட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அது வந்து ஒருவேளை பேட்டர்ன் வைஸ் நமக்கு டைரெக்டாக வந்ததுன்னா நமக்கு 42, 47, 92, 97 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சார்ட்டை பொறுத்த மட்டும் சார்ட்லேருந்து உங்களுடைய கெஸிங் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது பாக்ஸ் எண்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுலேருந்து நல்ல ஒரு வெற்றிகள் வரலாம். இதோட எங்களுக்கு மேட்ச் ஆகி வரக்கூடிய நம்பர்கள்னு பார்த்திங்கன்னா 0, 5, 1, 0, 1, 6 இந்த எண்களை விட்டுட்டு நம்ம டைரெக்டான நம்பர்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது 324, 379, 874 இந்த எண்கள் நீங்கள் பாக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த எண்கள்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நமக்கு 90% இந்த எண்கள்லேருந்து வரும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. பேட்டர்ன் வைஸ் நமக்கு 4, 9 சிபோர்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்ற மாதிரி சொன்னதால் நாங்கள் இந்த எண்களை கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த எண்கள் வருதான்றதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். 324, 379, 874 இந்த எண்கள் முக்கியமான எண்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 3 வரும்னு தோணுச்சுன்னா 324, 379 ட்ரை பண்ணி பாருங்கள். 879 இல்லை 874 வந்துச்சுன்னா அந்த எண்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நாளைக்கு இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு இதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நம்ம எல்லாருமே நல்ல ஒரு வெற்றி பெறுவோன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறோம். வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.